இதனுடைய இந்த வாரம் டிக்கெட் முன்பதிவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத திரையில் பார்த்து வருகிறோம். பல்வேறு இடங்கள்ல கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த சமயம் பார்த்து மக்கள் தியேட்டருக்கு செல்வார்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி. நார்மல் டேஸா இருக்கும் பட்சத்துல வேட்டையின் படத்தினுடைய டிக்கெட் முன்பதிவு சரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்குள்ள விழுந்து வருகிறது. இப்போ மழை காரணத்துல டிக்கெட் முன்பதிவு எந்த அளவிற்கு டல் அடிக்கிறது அப்படிங்கறத நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. முன்பு கூட வேட்டையின் படத்தினுடைய வசூல் விபரம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் லைகா நிறுவனம். ஞானவேல் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ஃபகத் ஃபாசில் உள்ளிட்டோர் நடித்த வேட்டையின் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வேட்டையின் படம் இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது. வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகி 4 நாட்கள்ல உலக அளவுல 212 கோடி வசூல் செய்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது குறித்து லைகா அறிவிக்க வேண்டும் என ரஜினி ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். இந்த நிலையில தான் வேட்டையின் படம் இதுவரை உலக அளவில் 240 கோடிக்கு மேல் வசூல் செய்திருப்பதாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு லைகா நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். 73 வயது வாலிபர் இன்னும் பாக்ஸ் ஆபீஸ்ல கெத்து காட்டி கொண்டிருக்கிறார். கண்டென்ட் தொடர்பான படம் இந்த அளவுக்கு வசூல் செய்திருப்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது தலைவரால் மட்டுமே முடியும், இது போதும் தலைவா என ரசிகர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். வேட்டையின் படம் ரிலீஸ் ஆன 5 நாட்கள்ல இந்தியாவில் மட்டுமே 110 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது. இது மட்டுமல்ல, வேட்டையின் படம் நன்றாக இருக்கிறது, வேட்டையின் பட ஸ்கிரிப்டை ஒரு நாவலாக வெளியிட்டாலும் படிக்க நன்றாக இருக்கும், ராஜேஷ்குமார் நாவலை படமாக பார்த்தது போல நன்றாக இருக்கிறது எனவும் ரசிகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. மேலும் வேட்டையின் படத்திற்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிற போதிலும் ரஜினியை பார்த்தால் சோர்வாக தெரிவதாகவும் சில விமர்சனங்களுமே எழுந்து வருகிறது. ஜெயிலர் படத்துல சுமார் ரஜினி மாசா இருந்தாரு, ஆனால் வேட்டையன்ல அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக பார்க்கப்படுவது ரஜினியின் முகம் உடம்பில் ஒரு சோர்வு தருகிறது அப்படிங்கிற கருத்துக்கள் எழுந்து வருகிறது. 2வது வாரத்துல அடியெடுத்து வைத்திருக்க கூடிய வேட்டையின் திரைப்படம் கடந்த திங்கட்கிழமை பார்க்கும் போது கூட டிக்கெட் முன்பதிவில் டல்லாகத்தான் இருந்தது. இன்றும் நாளையும் பார்க்கும் பட்சத்துல திரையில் பார்த்து வருகிறோம். டிக்கெட் முன்பதிவு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். மிகவும் குறைவாகத்தான் டிக்கெட் பதிவாகி இருக்கிறது. இன்றும் நாளையும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. தமிழகத்துல அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக தியேட்டருக்கு செல்வோர்களின் எண்ணிக்கை கண்டிப்பாக குறையும். அப்படி இருக்கும் பட்சத்துல வசூல் அடி வாங்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் தற்போது எழுந்து வருகிறது.